உலகெங்கும் பரவி வாழும் உறவுகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நாம இப்போ பார்க்க போகிறது நடுவயில நடக்கிற மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சியான நாத்தை வச்சு சிறைப்பிடிக்கிறது. அந்த காலத்தில் ஒரு பண்ணையில அல்லது ஆண்டை வீட்டுக்கோ இல்லை மற்ற நிலத்துக்காரங்க வீட்டு நிலத்திலையோ நடவு வேலை நடக்கும்போது அவங்க வீட்டை சேர்ந்த சின்ன பண்ண சின்ன ஆண்டை இப்படி அழைக்கக்கூடிய குழந்தைங்க சிறுவருங்க நடவு வேலை நடக்கும் வயலுக்கு வந்து வேடிக்கை பார்ப்பது வழக்கம். அப்படி வர்றவங்க வயலில் சேர்த்துல இறங்கி ஒரு ஆசையில் சின்ன சின்ன வேலை பார்ப்பாங்க. அப்படி வேலை பார்க்க நிலத்தில் இறங்குறவங்க கிட்ட நடவாளுங்க காசோ பணமோ வேற ஏதாவது வாங்கணுங்கிற எண்ணத்துல நாத்து முடியை எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. அப்படி வேலை செய்ய நடவாளுங்க கேட்கும் போது விவரம் தெரிஞ்சவங்க நாத்து முடியை எடுத்து வீசுவாங்களே தவிர கையில கொடுக்க மாட்டாங்க. விவரம் எதுவும் தெரியாத சில பேரு உதவி பண்றோங்கிற எண்ணத்துல கையில கொடுத்துருவாங்க. அப்ப நாத்து முடியை வாங்கிட்டு நாத்து முடியை கொடுத்தவங்களை எங்கேயும் நகராத மாதிரி அவங்களை சுத்தி வேலி போட்டது மாதிரி நாத்தை வச்சு நட்டுடுவாங்க. அவங்களும் அந்த நாத்து வேலிக்கு கட்டுப்பட்டு நாத்தை மிதிச்சு வெளியில போகாம அந்த நாத்து சிறைக்குள்ளேயே நிப்பாங்க. அப்புறம் நாத்தை வச்சு சிறைப்பிடிச்ச நடவாளுங்க கிட்ட டீ செலவுக்கோ வெத்தலை பாக்க செலவுக்கோ இல்ல அவங்க கேட்கும் ஏதாவது கொஞ்சம் பணமோ காசோ விருப்பப்பட்டு கொடுத்துட்டு அந்த நாத்து சிறையிலிருந்து வெளியேறிடுவாங்க. இந்த மாதிரி விளையாட்டை நடவாளுங்க எல்லா பண்ணைமார் இல்ல ஆண்டை விட்டு பசங்கிட்டையும் விளையாட மாட்டாங்க. யார் யார் இந்த வேலை செய்யற நடவாளுங்க கிட்ட கரிசனையா பேசி மதிச்சு நடந்துக்கிறாங்களோ அவங்க கிட்ட இந்த மாதிரி விளையாடுவாங்க. இப்ப ஆண்டைங்க மற்றும் பண்ணை சேர்ந்தவங்களுக்கும் விவசாய கூலிகளுக்கும் இடையான உறவு பல்வேறு காரணங்களால செதுஞ்சு போய் இந்த மாதிரி விளையாட்டுகள் குறைஞ்சு போய் இப்ப காணாம போச்சு. பண்ணையார் ஆண்டைமார் அப்படின்னு கூப்பிடுற வழக்கம் கூட மாறி போய் இப்ப பெரும்பாலும் யாரும் கூப்பிடாத நிலை உண்டாச்சு. அந்த விளையாட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்துல தான் இந்த விளையாட்டை நிகழ்த்தி காட்டி காணொலியா படமாக்கணும். அந்த விளையாட்டு நிகழ்வை தான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இன்றைய காலகட்டத்துல பண்ணையர்களும் ஆண்டைகளும் காணாமல் போனதால இளம் வச்சிருக்கவங்க வீட்டு சிறுவர்களுக்கு பாட்டி முறையோ அன்னி முறையோ இல்ல கட்டிக்கிற முறை உள்ளவங்க இந்த மாதிரி விளையாடுவாங்க. அப்படி கையில கொடுக்கும் நாத்த கொடுக்கறவங்களோட குழந்தையா நினைச்சு தாலாட்டு பாடுவாங்க. சும்மா கிண்டலுக்காக விளையாட்டுக்கு புடவை ஜாக்கெட்டு பாவடையெல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. சில பேர் எடுத்தும் கொடுப்பாங்க. எதுவும் முடியாத பட்சத்தில் பொட்டுக்கொடையும் சக்கரையும் வாங்கி கேட்பாங்க. நல்ல காரியங்களுக்கு அதாவது வீட்டில் நடக்கும் திருமணம் காது குத்து பெண் குழந்தைங்க பெரிய பிள்ளையான மஞ்சள் நீராட்டு விழா இது போல இன்னும் நிறைய நல்ல காரியங்களுக்கும் சடங்குகளுக்கும் பொருட்கள் வாங்கும் போது முதல்ல பொட்டுக்கொடையும் சக்கரையும் தான் வாங்குவாங்க. அந்த காலத்தில் வீட்டுக்கு மசாலா பொருட்கள் வாங்கும் போதும் மிளகாமல்லி மிஷின் அரைக்க வாங்கும் போதும் இன்னும் வீட்டுக்கு முக்கிய பொருட்களை வாங்கும் போதும் சில கடைகளில் பொட்டுக்கடலையும் சக்கரையையும் காசு வாங்காம பேப்பர்ல பொட்டலம் போட்டு கொடுப்பாங்க. அந்த காலத்தில் இந்த பொட்டுக்கடலின் சக்கரையும் தான் முக்கிய தின்பண்டம். அந்த கால கிராமத்து காதலிகளுக்கு காசு கொடுத்து வாங்கி அதிகமான அளவில் காதலன்களால் பரிசீலிக்கப்பட்ட உணவுப் பொருளும் இதுதான். இந்த மாதிரி விளையாட்டுகள் இப்போ காலத்தின் வேகமான சுழற்சியில் மாட்டி சிக்கி சிதஞ்சி முற்றிலுமாக காணாமல் போச்சு. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம்.